வணக்கம் மாணவர்களாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மொத்தமாக வந்து டிஎன்பிசி எக்ஸாம் டெட் எக்ஸாமுக்கு வந்து நைன்த்து 9th... புக்கில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சு பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி நாலாவது இயல் முத்தொள்ளாயிரம் என்ற பாடத்தில் இருக்க மிக முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம் சேர சோழ பாண்டிய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துவது தான் வந்து முத்தொள்ளாயிரம் மூன்று அரசர்களை பற்றி சிறப்பான தொகுப்புகளை சொல்கிறதுனா வந்து முத்தொள்ளாயிரம் என்ற நூலினோட சிறப்பு இல்லை இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அல்லல் அப்படின்னா செரு பழணம் நீர்மிக்க வயல் வெறி ஈ அப்படின்னா அஞ்சு பார்ப்பு குஞ்சு நந்து அப்படின்னா சங்கு கமுகு அப்படின்னா பாக்கு சேர அப்படின்னா வந்து அச்சமில்லாத நாடு சோழ அப்படின்னா ஏகல சிறப்பு பாண்டி அப்படின்னா முத்துடைய நாடு அப்படின்னு பாடப்பட்டிருக்கு இந்த முத்துள்ளாயிரத்தில் இது நம்மள கேட்பாங்க சேர சோழ பாண்டிய முத்துள்ளாயிரத்தில் என்ன மீது சிறப்புகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேர அச்சமில்லாத நாடு சோழ அப்படின்னா இயற்கலத்திற்குரிய சிறப்புடைய நாடு பாண்டிய முத்துடைய நாடு அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும் ஆன்சர் இது வந்து முத்தொள்ளாயிரம் பற்றிய நூல் குறிப்பு பார்க்கலாம் இது வந்து வெண்பாவால் ஆனது மன்னர்கள் பெயர்கள் குறிப்பிடப்படாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக குறிப்பிட்டு பாடப்பட்டிருக்கு மூன்று மன்னர்கள் மொத்தம் தொள்ளாயிரம் பாடல்கள் இருக்கு அதனால இதுக்கு இன்னொரு பேரு முத்தொள்ளாயிரம் என்றும் பெயர் பெற்றிருக்கு புற திரட்டு நூத்தி எட்டு செயல்களால் கிடைத்துள்ளன புற திரட்டுல நூத்தி எட்டு செயல்கள கிடைத்துள்ளது ஆசிரியர் பெயர் இல்லை இது வந்து ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தது இதை பார்த்தின முக்கிய முக்கியமான குறிப்புகள் இவ்வளவுதான் ஒன்பதாம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இருக்கு அடுத்து இயல் ஏழு மதுரை காஞ்சி இதை எழுதினாரு மாங்குடி மருதனார் இது வந்து பதினேழு மேற்கணக்கு நூல்களில் ஒன்று முதன்மையானது வந்து மதுரை காஞ்சி மேற்கணக்கு நூல்களே முதன்மையானது மதுரை காஞ்சி சொல்கிறாங்க மதுரை மாநகர் மக்களின் வாழ்விடம் கோட்டை கொத்தளம் அந்நகரில் நிகழும் திருவிழாக்கள் பல வகை பள்ளிகள் நற்பெருங்குழு அந்தி வணிகம் ஆகிய காட்சிகள் உள்ளன இந்த பாடல்ல அந்த மாநகரை பத்தி எல்லா சிறப்புகளையுமே இந்த பாடல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க பத்து பாட்டு நூல்களில் ஒன்று காஞ்சி அப்படின்னா வந்து நிலையாமை நிலையாமையான ஒரு பொருளை பற்றி தான் சொல்றாங்க மதுரையின் சிறப்பு பற்றி பாடுவதால் இது மதுரை காஞ்சி என்று அழைக்கிறோம் அது மதுரையை பற்றி சிறப்பு சொல்கிறதுனால இது வந்து மதுரை காஞ்சின்னு சொல்றோம் இதில் வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரை காஞ்சி பற்றி இந்த பாடல் மொத்தமா வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் இருக்கு இதில் இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரையை பற்றியே சொல்லியிருக்காங்க வளம் மதுரை காஞ்சி என்ற சிறப்பு பெயரும் இருக்கு இதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா தலையாளங் காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இதனுடைய தலைவர் வந்து தலையாளங் காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்றாங்க மாங்குடி மருதனார் இத பாடியவர் வந்து மதுரை காஞ்சியை மதுரை காஞ்சியில இருந்த பிறந்திருக்காரு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் எட்டு தொகையில் பதிமூன்று பாடல்களை பாடியிருக்கார் எட்டு தொகை நூல்களை பதிமூன்று பாடல்களை பாடியிருக்கார் இந்த பாடலை வர சொல்லும் பொருளும் புரி இசை அப்படின்னா மதில் அணங்கு அப்படின்னா தெய்வம் புழை அப்படின்னா சாளரம் மாஹால் அப்படின்னா பெருங்காற்று கயம் அப்படின்னா நீர்நிலை ஓவு அப்படின்னா ஓவியம் நியாயம் நியமம் அப்படின்னா அங்காடி அதுக்கப்புறம் ஏ இயல் ஏழில் வந்து விரிவானம் சந்தை என்ற பாடப்பகுதியை பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி என்ற இடத்துல ஒரு சந்தை நடக்குது அது வந்து பதினெட்டு ஏக்கர் பரப்பில் இருக்குது அந்த சந்தையில் ஒருத்தர் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போவார் அங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி அந்த கதையில் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் அதனால அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது எக்ஸாம் வியூவில் இது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சந்தை நடக்கும் இது வந்து நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இப்போவும் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு பாடல் மட்டும் இம்பார்ட்டண்டாக எழுதி வச்சுருக்கேன் பொதியை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கூயிட நீயும் வித் நீயும் விற்று போயிட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க இது யாரோட பாடலாம் மருத காசி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா இது வந்து மொத்தமாக முப்பத்தி நாலாவது இயல் அடுத்து முப்பத்தஞ்சாவது இயல் முப்பத்தி ஆறோட ஒன்பதாம் வகுப்பு பாடங்கள் முடியுது பத்தாம் வகுப்பு கா பாடங்களும் நான் வந்து தொடர்ச்சி எழுதிட்டே இருக்கேன் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கவங்க கண்டினியூவாக பாருங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்